பேரன்பு கொண்ட வீத்ரி குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம். அன்பு நண்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய அளவுல மேம்பாடு அடையணுங்கிற நோக்கத்துல மீண்டும் ஒரு வழிகாட்டுதல் காணொளி. அதாவது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஊரடங்கு உத்தரவு இருக்கிறது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதாவது உலகமே முடங்கி இருக்குது. இந்த உலகளாவிய இந்த முடக்கத்துல மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய வீத்ரி ஆன்லைன் டிவியில இன்னைக்கு நீங்க சிறப்பா வீடியோ பார்த்து பல பலன்களை அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. சோ இந்த ஒரு காலகட்டத்துல நிறுவனம் வந்து தன்னுடைய அந்த தகுதியை மீறிய சேவையை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதாவது ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பொருளாதார பலன்களை கொடுப்பதுல நிறுவனம் ஒரு குறையும் இல்லாம எல்லாருக்கும் என்னென்ன பலன்கள் கொடுக்கணுமோ எல்லா பலன்களையும் எந்த காரணமும் சொல்லாம இந்த காலகட்டத்திலும் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே நிறுவனமா இன்னைக்கு வீத்ரி ஆன்லைன் டிவி இருக்குது. சோ அப்படிப்பட்ட பெருமைக்குரிய நிறுவனத்துல தான் நீங்க இப்ப இருக்கிறீங்க. இதை தாண்டி நிறைய நீங்க வந்து சேவைகள் உங்களுக்கு, அதாவது உபரி சேவைகள் தேவைப்படுகிறது. அது எதனால் வந்தது அப்படின்னா, கடந்த மாசத்துல நிறைய பல்லாயிரக்கணக்கான நபர்கள் வந்து அவங்களுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது அவங்களுடைய பதிவிடுதல்ல நிறைய தவறு பண்ணிருக்கீங்க. கிரீன்வே ப்ளூவே, அதுல வந்து கிரீன்வேனா என்னன்னு தெரியாம அதை போட்டிருக்கீங்க, அல்லது உங்க ஸ்பான்சர் போட்டிருப்பாங்க. ப்ளூவேனா என்ன, கிரீன்வேனா என்னன்னு தெரியாம அப்படி ஒரு மார்வலான விஷயத்தை பதிவு பண்ணிருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட நபர்கள் வந்து சம்பந்தம் இல்லாத கண்ட்ரியை செலக்ட் பண்ணிருக்கீங்க. அப்புறம் வந்து அவங்களுடைய அந்த பதிவுகளில் நிறைய தவறுகள் இருக்கு. அவங்க பேரே தப்பா இருக்குது. அவங்களுடைய நேமுக்கு போல அவங்க யூசர் கொண்டு, யூசர் அந்த ஸ்பான்சரை என்ன செய்தாருன்னா அவருடைய நேமை போய் மேல ரிஜிஸ்டர் பண்ணிட்டாரு. அடுத்து அவங்களுடைய மதர் நேம்ல தப்பு, அவங்களுடைய அந்த அப்ளிகேஷன்ல டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்டேட்ல நிறைய தவறுகள் இருக்கு. 12,000 நபர்கள் இந்த சிறிய சிறிய தவறுகளால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது நீங்க பண்ண தவறு, ரிஜிஸ்ட்ரேஷன்ல பண்ண தவறு. நிறைய பேர் வீடியோ ஓடல, வீடியோ ஓடல, வீடியோ ஓடலங்கிறாங்க. வீடியோ ஓடாதவங்களுடைய அந்த கண்ட்ரியை போய் பார்த்தா அவங்க நைஜீரியாவை கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க, சவுத் ஆப்பிரிக்காவை கிளிக் பண்ணி வச்சிருக்காங்க. எப்படி வீடியோ ஓடு பகல்ல? நமக்கு பகலா இருக்கும் போது அங்க இரவு, அங்க இரவா இருக்கும் போது நமக்கு பகல். சோ வீடியோ ஓடுறதுல ஒரு மாற்றம் இருக்கும். இது ஒரு குழப்பம். அடுத்து பாத்தீங்கன்னா ப்ளூவே கிரீன்வே, கிரீன்வேனா என்னன்னு தெரியாம கிரீன்வேல இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. அவங்க என்ன பண்றீங்கன்னா காலையில வந்து அவங்க அவங்க ஸ்பான்சர் பண்ணி விட்டவங்க, அல்லது அவங்க அறிமுகப்படுத்தி விட்டவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு வீடியோ ஓடலையே. அதாவது கிரீன்வேனா என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து 5 to 9 ஒரு 3 வீடியோ முடிஞ்சிடும். திரும்ப மார்னிங் 9 to 5:30 வரைக்கும் வீடியோ ஓடாது. ஈவினிங் வந்து 5:30 இருந்து மறுபடியும் 9:30 வரைக்கும் வீடியோ ஓடும். அந்த ஸ்பெஷல் வீடியோ 9:30 மேல ஓடும். ஸோ அந்த பகல் டயத்தில் காலையில் 9 இருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் வீடியோ ஓடாத பிளானுக்கு பேர் தான் கிரீன்வே. அந்த பிளான்ல இருக்கவே தெரியாம பகல்ல வீடியோ ஓடலன்னு நிறைய பேர் என்ன செய்யறீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அவங்க வந்து வருத்தப்படுறீங்க. ஸோ வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நிறைய தவறுகள் நடந்திருக்குது. நிறுவனத்தை சார்ந்த எந்த தவறும் கிடையாது. பதிவிடுதலில் நடந்த தவறு, அவசரத்துல நிறைய நபர்களை அறிமுகப்படுத்துற அந்த வேகத்துல, அதாவது படபடபடன் ரிஜிஸ்டர் பண்ணதுல வந்த தவறு தான் அதெல்லாம். ஸோ இப்போ மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு கீழே அந்த ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு அந்த பிளானை வந்து ப்ளூவே கிரீன்வே மாத்துறதுக்கும் மொழியை மாத்துறதுக்கும் எந்த நம்பர்ல வந்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணணும்னு போட்டிருக்கோம். யார் கால் பண்ண வேண்டாம் சொல்றோம் அப்படின்னா, இது ஒண்ணு இந்த லாக்டவுன் பீரியட் மட்டும்தான். உங்களுக்கான சேவையை துரிதமா செய்யறதுக்கு நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்பினாலே போதுமானது. அதை வந்து மேக்சிமம் வந்து ஓரிரு நாட்களுக்குள்ள நாங்க கண்டிப்பா சரி செய்வோம். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா வாட்ஸ்அப்ல அனுப்பின உடனே பண்ணணும் எதிர்பார்க்கறீங்க. பல்லாயிரத்துக்கு நான் சொன்ன 12,000 நபர்கள் வந்து இந்த தவறுகள் நடந்திருக்குன்னு நாங்க சர்வே பண்ணிருக்கோம். அப்போ வந்து ஓரிரு நாட்கள்ல இந்த 12,000 நபர்களுக்கும் நாங்க வந்து இந்த சரியான சேவையை கொடுக்கணும்னு நம்ம திட்டமிட்டு இருக்கோம். ஆனா அது கண்டிப்பாக நீங்க அனுப்புற மாதிரியே நிறைய நபர்கள் அனுப்பியிருப்பாங்க, நீங்க கேட்கிற மாதிரியே நிறைய நபர்கள் கேட்டிருப்பாங்க. அதனால உங்களுக்கு வேண்டிய அந்த சலுகைகளை கொஞ்சம் பொறுத்திருந்து வாங்கிக்கோங்க, அந்த கரெக்ஷன்ஸ். அந்த கரெக்ஷன்ஸ் மூலமா கண்டிப்பா அப்ளை பண்ணிருங்க. ப்ளூவே கிரீன்வே, ரெகுலர் ஷெடியூல் பேர் ப்ளூவே, கிரீன்வேங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மார்னிங் அண்ட் ஈவினிங் ஷெடியூல். ஸோ இதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய யூசர் நேமை மென்ஷன் பண்ணி என்ன பிளான்ல இருக்கீங்க, என்ன பிளானுக்கு மாறணும், அதாவது நான் ப்ளூவே டு கிரீன்வே அல்லது கிரீன்வே டு ப்ளூவேன்னு கரெக்டா மென்ஷன் பண்ணி நீங்க வந்து வாட்ஸ்அப்ல ரெக்வஸ்ட் போடுங்க, அதை சேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். லாங்குவேஜ், அது குறிப்பா என்னன்னா இந்த லீடர்கள் வந்து கீழே போடக்கூடாது. யாருக்கு தேவையோ அவங்களே நேரடியாக அப்ளை பண்ணுங்க. மறுபடியும் தவறு நடக்கூடாது. ஏன் அப்படி இந்த மறுபடியும் தவறு நடக்கூடாதுன்னு சொல்றேன்னா, இந்த மாதிரி வந்து இந்த டேட்டா ப்ளூவே கிரீன்வே சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா,
உங்களுக்கு பழைய ரெக்கார்டெல்லாம் டெலிட் ஆயிடும். ஏன்னா அதுல வேற மாதிரி வீடியோ பார்த்துருப்பீங்க, இதுல மறுபடியும் வேற மாதிரி வீடியோ பார்ப்பீங்க. எதுவா இருந்தாலும் ஒரு நாள் ரெண்டு நாள் யோசிச்சு கூட பண்ணுங்க. ப்ளூவே டு கிரீன் வேயா, கிரீன் வே டு ப்ளூவேயா, எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகும் யோசிங்க. செட் ஆகிற டைத்தை கரெக்டா செலக்ட் பண்ணி கம்பெனியில மாத்த சொல்லி கேளுங்க. தேவைப்பட்டால் மாத்தி கொடுத்துடலாம். ஆனா இதை வந்து அடிக்கடி மாத்த முடியாது. அடிக்கடி மாத்தீங்கன்னா உங்க டேட் ஆஃப் ஜாயினிங் மாறிடும். உங்க டேட் ஆஃப் ஜாயினிங் மாறிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ப்ரீவியஸ் பெனிஃபிட், ப்ரீவியஸோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆயிடும், அந்த சலுகைகள் எல்லாம் போயிட்டு மறுபடியும் முதல்ல இருந்து வர மாதிரி ஆயிடும். அதனால எந்த ஒரு வாய்ப்பையும் யோசிச்சு நீங்க இப்போ உங்களுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் டைம் எடுத்து ப்ளூவே டு கிரீன்வே வேணுமா, கிரீன்வே டு ப்ளூவே வேணுமா, எந்த பிளான்ல வீடியோ பார்க்கறது உங்களுக்கு வந்து சரியா இருக்குங்கிறத யோசிச்சு நிறுவனத்தோட வாட்ஸ்அப்ல அப்ளை பண்ணுங்க. கண்டிப்பா நான் இந்த முறை மாத்தி தந்துடுறேன். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து மொழி மாத்துறதுல அதே மாதிரிதான், தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வேணுமா, ஹிந்தி வேணுமா, இது உள்ளடா உங்களுக்கு வந்து மலையாளம் வேணுமான்னு நீங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்ல இருந்து வாட்ஸ்அப் போடுங்க, குரூப்பா இல்லாம. ஸோ உங்களுக்கும் மாத்தி கொடுத்துடலாம். கன்னடமும் அந்த தெலுங்குவும் அந்த லாக்டவுனுக்கு பின்னால உங்களுக்கு ஓபன் ஆயிடும். நீங்க தேவைப்பட்டா அப்ப நம்ம மாத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு மாற்றி கொடுக்க நிறுவனம் தயாரா இருக்குது. ஆனால் விதிமுறைகளை தெரிஞ்சுக்கோங்க. இது ஒன்றும் கேம் இல்லை அடிக்கடி மாத்திக்கிறதுக்கு. இப்ப நான் இந்த வாரம் இந்த பிளான்ல இருந்துக்கிறேன், அடுத்த வாரம் நான் அந்த பிளானுக்கு போயிருக்கிறேன், அப்படிலாம் ஜம்ப் பண்ண முடியாது. ஏன்னா ஜம்ப் பண்ணா உங்களுடைய அந்த டேட் ஆஃப் ஜாயினிங் மறுபடியும் அந்த டேட் ரெக்வஸ்ட்ல போட வேண்டிய அந்த தன்மைங்கிறது மாறி பெனிஃபிட் வந்து நீங்க மறுபடியும் மாத்திர தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். அந்த அது வரைக்கும் அந்த வீடியோ பார்த்த அந்த கால அளவுங்கிறது உங்களுக்கு வந்து வேஸ்டா போயிடும். ஸோ இதை கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாம் எந்த அளவுக்கு உள்வாங்கி செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன்களை கொடுக்கும். அதாவது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லீடர்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டியது. மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு நிறுவனத்தோட எம்டி நிச்சயமாக இந்த மாதிரி ப்ரமோஷன்ஸ் எந்த ப்ரமோஷன்ஸ்லையும் இதுவரைக்கும் இறங்கியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது, இறங்கியிருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் நான் ஏன் இதை செய்கிறேன்னா யாருமே பாதிக்கப்படக்கூடாது. எனக்கு ஒரே நோக்கம்தான், நம் நிறுவனத்துக்கு உள்ளே வந்த எல்லாரும் மனசுகத்தோட மகிழ்ச்சியோட அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் பெற்று ஒரு சுதந்திரமா அவங்க செயல்பட நான் விரும்புறேன். எல்லா பலன்களும் அவங்க வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்போ சின்ன சின்ன தடைகள் அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்த வழியை நான் சொல்றேன். ஸோ கரெக்டாக அப்ளை பண்ணி முடிவு பண்ணிட்டீங்களா, தெளிவாக முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்ல இப்போ கேளுங்க. அதாவது இந்த வீடியோ முடிச்ச பிறகு நீங்க ரெக்வஸ்ட் போடுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிடும். கொஞ்சம் அந்த சேவைக்கான கால அளவு அப்படிங்கிறத நீங்க வாட்ஸ்அப்ல எது எந்த விஷயமா இருந்தாலும் எந்த சேஞ்சஸ் கேட்டாலும் சரி, இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க என்ன அனுப்பினாலும் சரி, ஒரே விஷயத்தை முடிவு பண்ணிக்கோங்க. உங்களை மாதிரி பல நூறு நபர்கள் பல்லாயிரம் நபர்கள் வாட்ஸ்அப் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொருத்தருக்கா நம்ம நினைச்சோம்னா ரிப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ ஆன்லைன்ல தானே இருக்காங்க, நமக்கு ஏன் பதில் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆன்லைன்ல உங்களை மாதிரியே இன்னொருத்தருக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கும் நிச்சயமாக பதில் கொடுப்போம். உங்களுக்கும் சாதகமான ஒரு அற்புதமான விஷயத்தை நிறுவனம் செஞ்சு கொடுக்கும். இது உங்களது நிறுவனம், இது ஒரு மனிதநேயத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டு குடும்பம். மற்ற நிறுவனங்கள் மாதிரி அல்ல, நீங்கள் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்கணும் நிறுவனம். அதை நினைக்கிற உங்க குடும்பத்தில் ஒருத்தரா நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். நீ கண்டிப்பா இதை கேட்டு இதன்படி நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக நாளை, அதாவது நாளைக்கு ரெண்டாவது வீடியோலையும் உங்களுக்கு மேலும் சில வழிகாட்டுதல்கள் கொடுக்க நான் தயாரா இருக்கிறேன். மறக்காம நாளைக்கு ரெண்டாவது வீடியோவை நீங்க எல்லாரும் பார்க்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.